அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்கள், அது குறிப்பாக கிராமப்புற மாணவ மாணவியர்கள், அவர்கள் எதிர்காலத்தில் மருத்துவர்களாக வர வேண்டும் என்பதற்காக உருவாக வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் ஒரு அரசு பள்ளியிலே படித்து அரசு பள்ளி மாணவருடைய கஷ்ட நஷ்டம் தெரியும். எனவேதான் ஒரு அரசு பள்ளியிலே படித்த ஒரு மாணவர் என்ற அடிப்படையில் அரசு பள்ளி மாணவ மாணவர்கள் வருங்காலத்தில் அவர்கள் மருத்துவர்களாக உருவாவதற்கு வேண்டிய ஒரு ஒதுக்கீடு, அது உள்ளொதுக்கீடு என்று சொல்லப்படு உள்ளொதுக்கீடு என்று நாம் சொல்லலாம். 7.5% அளவுக்கு ஒரு உள்ளொதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அதன் மூலம்தான் அவர்கள் வந்து கிராமப்புறத்திலே படிக்கின்ற நகர்ப்புறத்திலே படிக்கின்ற மாணவ மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவர்கள் அவர்கள் வந்து மருத்துவர்களாக உருவாக முடியும். எனவே இது வந்து சட்டமன்றத்தில் எந்த எதிர்கட்சியும் கோரிக்கை விடுக்கலை. திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலினும் கோரிக்கை விடுக்கலை. ஆனால் இந்த 7.5% இடஒதுக்கீடு என்று நம்முடைய முதலமைச்சருடைய மனதில் உருவாக்கி அதன் அடிப்படையில் அதற்கு ஒரு செயலாக்கம் கொடுத்து அவரே இந்த மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் வந்து கொண்டு வந்து அது நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அசட்டுக்காக, அவருடைய ஒப்புதலுக்காக. எனவே இதற்கிடையில் நம்முடைய மாநில அரசு பொறுத்தவரை ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு, அதாவது 162 பிரிவின்படி அதன் அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு அரசாணை வழங்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கூட உடனடியாக தன்னுடைய அசட் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஒப்புதலை அவர்கள் வந்து அளித்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரிலே மாண்புமிகு ஆளுநர்களை சந்தித்து தனது நன்றியை தெரிவிக்கின்ற வகையிலும், அரசின் சார்பில் நன்றி தெரிவிக்கின்ற வகையிலும் இன்றைக்கு ஆளுநரை சந்தித்து நன்றியை நாங்கள் தெரிவித்தோம். அதுக்கு அவங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு சொல்லுங்க, என்ன அடிப்படை ஆதாரம் இருக்கு? நல்ல கேள்வி கேட்டார். இது என்ன அடிப்படை முகாந்திரம் இருக்கு அவருக்கு? சட்டமன்றத்தில் ஏதாவது அவங்க வந்து ஒரு தனி தீர்மானமா இதை கொண்டு வந்தாங்களா? கிராமப்புற உள்ஒதுக்கீடு வந்து கிராமப்புற மாணவ மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவர்கள் வந்து 7.5% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது மூவ் பண்ணாங்களா? இல்லை அவங்க ஏதாவது பேசியிருப்பாங்களா? இல்லை அவங்க ஏதாவது வந்து கருத்து வந்து அரசு கொடுத்துருப்பாங்களா? இது முழுக்க முழுக்க அனைத்தையும் அம்மா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய பிரெயின் சைல்டு, அம்மா அரசுடைய பிரெயின் சைல்டு, முதலமைச்சருடைய பிரெயின் சைல்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் அடிப்படையில் மாணவ முதலமைச்சர் வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவர்கள் வந்து ஒரு காலத்தில் டாக்டர் ஆகணுன்றதுக்காக அவரால் வந்து கொண்டு வரப்பட்ட மசோதா வந்து சட்டமன்றத்தால் வந்து சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கி வந்து ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தா அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து எந்த விதத்திலும் வந்து இதற்கு வந்து அவர்கள் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா முழுமையான அளவிற்கு வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் அன்றைக்கே சொன்னேன் இதே உங்களை பார்க்கும் போது என்ன சொன்னேன், இது வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு விரைவாக ஒப்புதல் கிடைச்சிடும் சொன்னேன்னா சொல்லியே நான் சொன்னேன். அதே மாதிரி ஒப்புதல் எல்லா லெவல்லையும் கிடச்சி ஆளுநரும் கொடுத்தாச்சு, அரசும் கொடுத்துருச்சு. ஸோ இதை வந்து எப்படியாவது இதை தன்னால் தான் வந்தது அப்படின்ற ஒரு மாயை, ஒரு போலியான ஒரு தோற்றத்தை, ஒரு இமேஜ், ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மனதில் ஏற்படுத்தலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் யார் உணர்வு பூர்வமாக உள்ளபூர்வமாக சேர்ந்தார் என்று சொன்னார். அதை திருப்பி அண்ணா அவரோட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசும் அவங்க முதலமைச்சர் தான் அதை செய்தார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். அவங்க அதுதான் நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் படித்தேன். அவங்க என்ன முகாந்திரம் இருக்குது? உங்கள் அத்தனை ஆண்டு காலம் ஆட்சி காலத்தில் இருந்தீங்க, மொத்தம் குறிப்பாக 5 வருஷம் 2006-11 300 சீட்டுக்கு மேலே உங்களால் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியுது. மெடிக்கல் சீட்டு 300 சீட்டு 1947 2011 1945 சீட்டு தான். ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் மொத்தம் சேர்த்தா இந்த மனு முதலமைச்சரை இப்போ ஆட்சி செய்கிற இந்த காலங்களையும் சேர்த்து அம்மாவுடைய ஆட்சி காலத்துக்கு சேர்த்து 9 வருஷம் சேர்த்தா 3050, 9 வருஷத்தில் 3050, ஆனால் 5 வருஷத்தில் மொத்தம் 300 சீட்டு தான். ஸோ வித்தியாசத்தை நீங்களே புரிஞ்சுங்க. அப்போ யார் வந்து உண்மையிலே தமிழ்நாட்டுடைய மக்கள் நலனுக்காக
கிராமப்புற மாணவ அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே படிக்கின்ற மாணவ மாணவர்கள் சிறந்த மருத்துவர்களாக உருவாக வேண்டும் என்ற அந்த லட்ச முனைப்பை தாங்கி யார் உழைத்துக் கொண்டார் என்பது இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க அதாவது வந்து இது வந்து ஒரு ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் இது. ஸோ எல்லாருக்கும் அந்த 7.5% என்பது அரசு பள்ளியில் படிக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், மிகவும் பின்தங்கிய சமுதாயம், அதே போன்று சீர்மரபினர் இவங்க. அதுதாங்க ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் என்னன்னா மொத்தம் வந்து 100% 69 வந்து எம்பிசி பிசி டிஎன்சி, அதே போல மீதி இருக்கிறவங்க அந்த கம்யூனிட்டிஸ் வந்து 31 வந்துடுவாங்க. இது கூட புரியல உங்களுக்கு? ஓகே, போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.